شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم بنغلين سموها من إذا كنت إسلامية من غير بل عبد المجيد محضاري ஹஃபிதஉல் அவர்களை அழைக்கிறேன் ஷேக் அவர்கள் முகமது பின் சாலிஹ் அல் ஹைமின் ரஹிமுல் அவர்களுடைய மாணவரிடம் மார்க்கத்தை படித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் காயல்பட்டினம் பகுதியில் பெண்களுடைய மதரசாகிய ஆயிஷா சித்திகா என்கிற பிரபலமான மதரசாவில் ஒரு நீண்ட காலகட்டமாக ஷேக் அவர்கள் முதல்வராக பிரின்சிபலாக பணிபுரிந்து வருகிறார்கள் தமிழ்நாட்டில் குரான் ஹதீஸை எடுத்துச் சொல்லக்கூடிய அறிஞர்களில் ஷேக் அவர்களும் ومُكِمَانَه عَلُومَ يَحَيْرِ كِرَار شَيْخَ وَرْغَلُوْ آيُّتْ كَالَكِلْ شَيْخَ وَرُوْلِيَ خِدْمَاتِ غَلِيلٍ الله سبحانه وتعالى بركة جيبانا فلتفضل مشكورا شيخ السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي இந்த சிறப்புமிக்க இளைஞர்களை மையப்படுத்தி நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் என்கிற தலைப்பில் நமக்கு நிறைய உபதேசங்களை ஷேக் அவர்கள் நமக்கு வழங்கினார்கள் அந்த வரிசையிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெண்களின் சமூக முன்னேற்றம் இஸ்லாமிய கண்ணோட்டம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் மிக விசாலமான ஒரு மார்க்கமாக இருக்கிறது பரிபூரணமடைந்த மார்க்கமாக இருக்கிறது எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாத ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் அவர்கள் சுதந்திரமாக சிந்திப்பதற்கும் எல்லா வகையான வாய்ப்புகளையும் எல்லா வகையான அனுமதிகளையும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது எனவே ஒரு நாகரிகமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது இளைஞர்கள்கிட்ட குறிப்பாக ஒழுக்கம் சார்ந்து அவர்கள் வாழ வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு எந்தவித தடையும் இஸ்லாம் சொல்லவில்லை செய்யவில்லை ஆனால் அந்த முன்னேற்றத்திற்கு அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கோ அவர்களுடைய ஒழுக்கத்திற்கோ ஏதாகிலும் பிரச்சனை ஏற்படுமானால் இஸ்லாம் அதை ஒத்துக்கொள்ளாது அதற்கு பேர் முன்னேற்றம் இல்லை எனவே அந்த வகையில் இஸ்லாம் தாராளமான முன்னேற்றத்திற்கான எல்லா வழிகளையும் கொடுத்திருக்கிறது அது இந்த உலகத்தில் மட்டும் மையப்படுத்தி அந்த முன்னேற்றத்தை கொடுக்கவில்லை ஆகிரத்திலும் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் மையப்படுத்தித்தான் பெண்களின் முன்னேற்றம் விஷயத்தில் இஸ்லாம் இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் தான் பார்க்கின்றன இஸ்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் பெண்களுடைய நிலை என்ன இருந்தது எப்படியான நிலையில் பெண்கள் வைக்கப்பட்டார்கள் என்று வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கிற பொழுது அவர்கள் கேவலமான ஒரு நிலையில்தான் பெண்களுடைய நிலை இருந்தது அவர்களுக்கென்று எந்த உரிமையும் இஸ்லாம் கொடுக்கவில்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பிவிட்டால் இஸ்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் நடந்த நிலையை சொல்கிறேன் கூட்டமாக இருக்கிற ஒரு பெண்ணில் எந்த பெண்ணை அவர் விரும்புகிறாரோ அவரை எடுத்துக்கொள்ளலாம் அந்த பெண் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இப்படி ஒரு மோசமான நிலையில் தான் பெண்ணை அவர்கள் பார்த்து வந்தார்கள் ஆனால் இஸ்லாம் அதை தாண்டி இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு பெண்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டிய எல்லா உரிமைகளையும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது சிந்தனை சுதந்திரம் இதுதான் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் அவர்களுடைய வாழ்வில் உயர்வையும் கொடுக்கக்கூடியது முதல்ல சிந்திக்க தூண்டுகிறது பெண்களை உங்களுக்கென்று தனி சிந்தனை இருக்கிறது நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து ஒரு அற்புதமான சமூகத்தை உருவாக்குங்கள் இந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது அந்த காலத்தில் சிந்திப்பதற்கே தடையாக இருந்தது பெண்களுக்கென்று ஒரு சிந்தனை இல்லை பெண்களுக்கென்று ஒரு உரிமை இல்லை பெண்களுக்கென்று ஒரு கருத்து இல்லை பெண்களுக்கென்று தனியாக எதையும் அவர்கள் வைத்துக் கொள்ள முடியாது என்கிற அளவில் பெண்கள் அந்த அளவுக்கு இழிவுபடுத்தப்பட்ட ஒரு காலம் இருந்தது இஸ்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் இதுதான் பெண்களுடைய நிலையாக இருந்தது எனவே தான் எந்த அளவுக்கு அவர்கள் பெண்களை கருதி வந்தார்கள் குரான் சொல்லுகிறது வயதா புஷிர பில் ஊன்சா நல்ல ஒஜுகு முஸ்வத்தன் ஒகுவ கதீம் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்கிற பஷாரத் என்கிற நரிச்செய்தி சொல்லப்பட்டு விட்டால் முகம் கருத்து விடும் கோபத்திற்கு ஆளாகி விடுவார் நமக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று அடுத்து அல்லாஹ் சொல்கிறார் ஏத்த வாராமிரல் கௌமி மின் சூ இப்படிப்பட்ட ஒரு நரிச்செய்தி அவர்களுக்கு கிடைத்த பிறகு அதை தீயதாக நினைத்து அந்த சமூகத்திலிருந்து எத்தவாறு அவர்கள் ஒளிந்து மறைந்து வாழக்கூடியவர்களாக இருந்தார் எனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது இந்த சமூகம் இழிவாக பறக்கிறது என்று அந்த சமூகத்திலிருந்து அவர்கள் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் இப்படியே நினைப்பார்கள் இழிவோடு அந்த பெண்ணை பெண் குழந்தையை வைத்துக் கொள்ளலாமா அமைய துரா அல்லது உயிரோடு மண்ணில் புதைத்து விடலாமா என்று நினைக்கிற அளவு இருந்தது அதை அல்ல குரான்ல சொல்லி காட்டுகிறான் எனவே இஸ்லாம் வந்த பிறகுதான் பெண்களுக்கு உயர்வை கொடுத்தது சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வு பெண் என்றால் அவள் பிழையாக கருதப்பட்டாள் பீடையாக கருதப்பட்டால் சாபமாக கருதப்பட்டால் இஸ்லாம் அவளை உயர்ந்த இடத்தில் வைத்தது ஆயிரத்தி நானூறு வருஷம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வரைக்கும் நமது நாட்டிலே பெண்களுக்கு ஒரு சரியான உரிமைகள் கொடுக்கப்படவில்லை அப்படியானால் ஆயிரத்தி நானூறு வருடத்தை நினைத்து கூட பார்க்க முடியல இஸ்லாம் அவ்வளோ உரிமைகளை கொடுத்திருக்கிறது இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு பெண்களுடைய நிலை என்ன அல்ல சொல்றான் ஒரு மூமினாக இருக்கிற நிலையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் நல்ல செய்துவிட்டால் அற்புதமான ஒரு வாழ்வாயை நாம் கொடுப்போம் அல்ல வாக்குறுதி கொடுக்கிறோம் ஆனோ பெண்ணோ அதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்க செய்ய வேண்டியது நல்ல காரியத்தை செய்யுங்கள் இஸ்லாம் எவ்வளவு தூரத்துக்கு சமப்படுத்துகிறது பாருங்கள் ஆனோ பெண்ணும் இங்க பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனை என்னன்னா நல்ல முல் செய்யக்கூடியவர் யார் பல நுழை என்னோ ஹயாத்தொன் பையபா அவர்களுக்கு சுபிட்சமான வாழ்வாதாரத்தை நாம் வழங்குகிறோம் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம் எவ்வளவு தூரத்துக்கு உயர்வான இடத்தில் பெண்ணை வைத்திருக்கிறது இஸ்லாம் அடுத்து ஆகிரத்தை பற்றி அல்லா சொல்லுகிறான் உடனி அன்னகும் அஜிறகும் யாமலோன் அவர்களுக்கு மறுமையில் அவர்கள் செய்த நல்ல காரியங்களுக்காக வேண்டி அல்லாஹ் கூலி வழங்குகிறான் இப்படிப்பட்ட உயர்வை இஸ்லாம் கொடுக்கிறது எனவே இப்படி எல்லா வகையிலும் இஸ்லாம் உயர்ந்த அந்தஸ்தை முன்னேற்றத்திற்குண்டான எல்லா வழிகளையும் காட்டித் தருகிறார் அதனால தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மண்கான லஹு சலாசு பனாத்தின் யாருக்கு மூன்று பெண் குழந்தை எந்த அளவுக்கு சொல்கிறாங்க மூன்று பெண் குழந்தை பெண் குழந்தை அடுத்து பெண் குழந்தை அடுத்து பெண் குழந்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்தில் இப்படியான ஒரு காலகட்டத்தில் பெண்ணையே அசிங்கமாக நினைக்கிற ஒரு சமூகத்தில் முதல்ல பெண் குழந்தை அடுத்து ஒரு பெண் குழந்தை அடுத்து ஒரு பெண் குழந்தை எவ்வளவு பாராட்டுறாங்க பாருங்க மூன்று பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்காக வேண்டி அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்களை எல்லாம் பொறுத்துக் கொள்கிறார் அதனால் ஏற்படுகிற கஷ்டங்களையெல்லாம் பொறுத்து கொள்கிறார் அந்த பிள்ளையால் அந்த பிள்ளையை வைத்திருந்ததால் சமூகம் சொல்லுகிற அத்துணை இழிச்சொல்களையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் பொறுத்து கொள்கிறார் இப்படி பொறுத்து அந்த பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்து மார்க்கக் கல்வியை அந்த பிள்ளைக்கு கொடுத்து இப்படி வளர்த்த அந்த பெற்றோர்கள் சொர்க்கம் செல்வார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லதாகு அழைகு வசல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு குறிப்பிட்டார் அப்போ கூட ஒரு நபித்தோழர் கேட்பார் அப்போ ரெண்டு குழ பெண் குழந்தை பிறந்தால் அவருக்கும் தான் இரண்டு பெண் குழந்தை பிறந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து இப்படியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தால் அவர்களுக்கும் இந்த பாக்கியம்தான் எனவே இந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அவர்களுடைய சுதந்திரத்திற்கு அவர்கள் இந்த சமூகத்தில் ஏற்று எண்ணப்படுகிற ஒரு இடத்தில் வைப்பதற்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு முன்னேற்றங்களை சொல்லியிருக்கிற சமூக பணி செய்வதில் பெண்களுக்கு இஸ்லாம் முன்னுரிமை கொடுத்திருக்கிற வீட்டுக்குள்ளே அடங்கி கிடைக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு காலமும் சொல்லவில்லை நீ பெண்ணே வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கப்பட வேண்டியவள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை சமூகத்தில் சமூக சீர்திருத்தங்களையும் பணிகளையும் செய்வதற்கு அதை சொல்வதற்கு புறப்படு பெண்ணே அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது அது கடைசில என்னுடைய உரையை முடிக்கிற பொழுது அவைகளை நான் சொல்லி காட்டுகிறேன் எனவே சமூக சேவைக்கு புறப்படு எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது சமூக சேவையை பற்றி முதல்ல படி அது தான் நீ எது சமூக சேவைன்னு தெரியும் அப்போ படிக்கவும் தூண்டுகிறது சமூக சேவை என்பது என்ன என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதல்ல மனித நேயம் என்றால் என்பதை படிக்க வேண்டும் மனித நேயத்தை புரிந்தவனும் சமூகத்தில் சேவை செய்ய முடியும் மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாதவர்கள் எப்படி சமூக சேவை செய்வார்கள் எனவே பெண்கள் மனிதத்தை படித்து கொள்ள வேண்டும் அதல்ல மனிதாபிமானத்தை படித்து கொள்ள வேண்டும் இன்சானியத்தை தெரிந்து தான் அவர்கள் அந்த இன்சானுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய ஹிதுமத்துகளை தெரிந்து கொள்வார்கள் அதையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது ரசூல் சல்லல்லாஹு சல்லாஹூ அலைஹ் அவர்கள் சொல்கிறார்கள் சகைகள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி உகது போர்க்களம் மிகப்பெரிய பயங்கரமான ஒரு இக்கட்டான நிலை எல்லோரும் அவர்களை விட்டு சென்று விட்டார்கள் அல்லாவுடைய தூதர் வலது பக்கமும் இடது பக்கம் பார்க்கிறார்கள் அங்கே ஆயிஷா உம்மு சுலை வரதி அல்லாஹும் அணுகுமா இந்த இருவர்களும் அங்கு காயமுற்றிருக்கிற தாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த சஹாபா தோழர்களுக்கு தங்களுடைய முதுகுகளில் தண்ணீரை சுமந்து கொண்டு அவர்கள் வேகமாக நடந்து வந்து வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களுடைய வாய்களில் தண்ணீரை ஊற்றினார்கள் நேயம் மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்திருக்கிறார்கள் காயமுற்றவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது மனிதத்தை புரிந்தார்கள் அந்த பாடம் படிக்கப் போய்தான் அவர்கள் இவருக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் அந்த உணர்வு ஏற்படுகிறது எனவே இப்படிப்பட்ட நிலையை ரசூலுல்லா இருக்கிறார்கள் எனவே நான் அவைகளை அவர்களை பார்த்தேன் அவர்கள் அவர்களுடைய வாயில தண்ணீரை ஊற்றுகிறார்கள் தாகத்தில் தவித்து கொண்டு அவர்கள் அந்த போர் களம் மைதானத்திலே அவர்கள் தண்ணீருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிற பொழுது இந்த இருவர்களும் தண்ணீரை சுமந்து வந்து வாயிலே ஊற்றினார்கள் முடிந்த பிறகு மீண்டும் போறாங்க வேகமாக தண்ணீரை எடுத்துக்கொண்டு முதுகெலும் சுமந்து அவர்கள் அவர்களுடைய வாய்களில் ஊற்றினார் பொது சேவைக்கு புறப்படுங்க மனிதத்தை முதல்ல கற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது அருமையானவர்களை அடுத்து இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது பெண் தாய் முதலிடத்தில் இஸ்லாம் வைக்கிறது தாய் யார் எனக்கு முன்னாடி சேக சொன்னாங்க சிலர் செய்கிற திருமணம் என்கிற பெயரால் பெற்றோர்களுடைய திருப்தியே இல்லாத அளவுக்கு திருமணத்தை எப்படியோ கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை நமக்கு இங்கு சுட்டிக்காட்டினார் தாயை இந்த இடத்துல வைக்க வேண்டும் அலைஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அழகிய நட்பு வைப்பதற்கு மிகவும் நெருக்கமான நட்பு வைப்பதற்கு முதலிடத்தில் உம்முக உனது தாய் இரண்டாவது கேட்குறாங்க இரண்டாவது யாரை நான் அதிகம் நெருக்கமான நட்பு வைக்கக்கூடிய உகந்த மனிதர் யார் என்று உனது தாய் ஒரு பெண் அது தாய் என்பதை காட்டிலும் அவள் பெண் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அடுத்து மூன்றாவதும் கேட்கிறார் உனது தாய் நாலாவது தந்தைக்கு கொடுத்தான் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழும்போது இப்படி மத்தால் ரஹிமஹகுலா சொல்றாங்க மூன்று முறை அல்லாஹ் உம் அல்லாவுடைய தூதர் உம்முக்க 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 என்று சொல்லியிருக்கிற காரணத்தால் ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையை காட்டிலும் மூன்று மடங்கு தன்னுடைய தாய் மீது பாசமும் கருணையும் நேசமும் வைக்க வேண்டும் பெண்ணு தானே அவள் அவள் மீது நேசவை இங்கு பெண் என்று பார்க்கப்படவில்லை உனது தாய் இந்த வார்த்தையில் எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது தெரியுமா ஒரு தாயான அந்த பெண் தன்னுடைய பிள்ளை இவ்வளவு நெருக்கமாக பிள்ளையை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் அரவணைத்து அந்த பிள்ளையும் உன்னோடு நட்பு வைக்க வேண்டும் அதிகம் நட்புக்குரியவர் உலகத்திலேயே முதல் இடம் உன்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய தாயிக்கு இரண்டாவது இடம் உனது தாயிக்கு தான் மூன்றாவது இடம் உனது தாய்க்கு தான் நாலாவது இடமும் தான் உன்னுடைய தந்தை அதற்கு பிறகு மனைவி அடுத்தடுத்து வேற அறையும் நீன் வைத்துக்கொள் விரும்பியவர்களை ஆனால் முதல் மூன்றிடமும் தாய் இவ்வளவு நெருக்கமான ஒரு உறவை உன்னுடைய தாயோடு நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த தாய் என்று சொல்லக்கூடியவளுக்கு ஏராளமான பொறுப்புகள் இருக்கிறது இங்கே அதைத்தான் பார்க்க வேண்டும் நான் பெற்றோர்களுடைய அவர்களுக்கு நீங்க நல்ல நல்லறம் செய்ய வேண்டும் என்பதற்காக என்பதற்காகவே இந்த விஷயத்தை சொல்லவில்லை அந்த தாய் எந்த இடத்தில் இஸ்லாம் வைக்கிறது என்றால் அந்த தாய்க்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது மசூலியா தாய்க்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் உன்னுடைய பிள்ளை மூன்று இடத்திலும் உன்னைத்தான் வைத்திருக்கிறது என்றால் உனக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது அதில் மிக முக்கியமான பொறுப்பு சமூக முன்னேற்றத்திற்கு அதுக்கு தகுந்தாற்போல் போல் உன்னுடைய பிள்ளைக்கு நீ தருப்பியத்து கொடுக்க வேண்டும் அதுதான் அந்த இடத்தில் மிக முக்கியமான அப்படியானால் ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு நான் தான் மிகப்பெரிய நட்புக்குரியவன் நான் தான் மிகப்பெரிய பாசத்துக்குரியவன் நெருக்கத்துக்குரியவர் என்று சொன்னால் அந்த தாய்க்கு அந்த பிள்ளையினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டிய அனைத்து அம்சங்களும் பொறுப்புகளும் மசூலியத்தும் அந்த தாய்க்கு இருக்கிறது அப்படியானால் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த கல்வியை அவள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறார் உனது பிள்ளை குற்றம் செய்கிறது என்றால் அந்த குற்றத்தை எப்படி திருத்துவது அந்த தாய்க்கு அந்த ஹிக்மா அந்த தத்துவம் அந்த நுட்பம் அந்த தாய்க்கு தெரிய வேண்டும் ஏனென்றால் உனது நெருக்கத்துக்குரிய பிள்ளை உன் மீது பாசத்தையே வைத்திருக்கிறது முதல் மூன்று உனக்கே கொடுத்திருக்கிறது அப்படியானால் அந்த பெண் என்கிற தாய் தாய் என்கிற பெண் அவளுக்கு இவ்வளவு உரிமை இருக்கிறது அவள் இந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவள் மற்றவர்கள் பிள்ளையை தருபியத்து செய்வதை விட தாயே தனது பிள்ளைக்கு தருபியத்து கொடுப்பதில் அவள் முன்னணியில் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது அப்படியானால் அந்த தாய் கல்வியை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் அகிதாவை பற்றி அந்த பிள்ளைக்கு படித்துக் கொடுக்க வேண்டும் மார்க்கத்தினுடைய முக்கிய சட்டங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய வரலாறுகளை குறிப்பாக ரசூல் லாஹுசல்லாஹூ அலிஹு செல்லம் அவர்களுடைய வரலாற்றை படித்துக் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல பிள்ளைகளை தவறு செய்கிற பொழுது கண்டிக்கிற பொழுது வெறுமனே கண்டிப்பில்லாமல் கருணை கலந்த கண்டிப்போடு இருக்க வேண்டும் அவளுடைய கண்டிப்பில் கருணை இருக்க வேண்டும் அவளுடைய கண்டிப்பில் பாசம் இருக்க வேண்டும் இப்படி இஸ்லாம் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்கிறது என்றால் முதலில் இந்த சமூகத்தை முன்னேற்றம் செய்வதற்கு மிக பெரிய பொறுப்பு தாயுடைய கையில் இருக்குது பிள்ளையினுடைய முன்னேற்றத்துக்கு உன்னுடைய வீட்டிலிருந்தே நீ அந்த வேலையை செய்ய வேண்டும் அந்த துவக்கம் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படியானால் பெண் பிள்ளைகள் தாயினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய நிலையை நினைத்து பாருங்கள் அந்த பெண் பிள்ளைக்கு முதல்ல ஹயாவை கற்றுக் கொடுங்கள் இன்னைக்கு சமூகத்தில் மிக பெரிய பிழைகளும் தவறுகளும் நடப்பதற்கு காரணம் ஹயா இல்லாத நிலை வெக்கம் இல்லாத நிலை சமூகத்தில் பெண்கள்கிட்ட ஆண்கள்டையும் சரி இப்பொழுது வெக்கம் இல்லாத ஒரு நிலை இஸ்லாம் இந்த சமூகத்தை ஒழுக்கமுள்ள சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் ஆசைப்படுகிறது அதனால தான் இஸ்லாம் அல் ஹயா மீனல் ஈமான் ஹயா என்பது ஈமானில் ஒரு பகுதி வெக்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி எனவே பிள்ளைகளுக்கு முதல்ல வெக்கத்தை கற்றுக் கொடுங்கள் வெக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் வெக்கம் என்றால் என்ன என்பதை முதலில் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ சமூக முன்னேற்றத்திற்கு வெக்கம் மிகப்பெரிய அவசியம் உள்ளதாக இருக்கிறது வெக்கம் இல்லாத சமூகம் என்னத்தை இந்த சமூகத்தை முன்னேற்றத்தின் பக்கம் கொண்டு அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள் ஒழுக்கமற்றவர்களை உருவாக்குவார்கள் அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது முன்னேற்றம் என்கிற வேரால் ஒழுக்கம் இல்லாத சமூகத்தை உருவாக்கியிருக்கிறார் பெண்கள்கிட்ட ஒழுக்கம் இல்லை ஆண்களிடத்தில் ஒழுக்கம் இல்லை ஒழுக்கமற்ற விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படியானால் ஒழுக்கமுள்ள சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு தாய் முதல்ல தாயிடத்தில் இருக்கிறது தாயினுடைய பொறுப்பில் இருக்கிறது அப்போ முன்னேற்றத்தின் பாதையின் பக்கம் சமூகத்தை கொண்டு போக வேண்டுமென்றால் முதல்ல வெக்கத்தை கற்றுக் கொடுங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு மனிதன்ட வெக்கம் இல்லை இல்லை என்றால் வெக்கத்தை பற்றி கவலைப்படவில்லை என்றால் அவன் எந்த பாவத்தையும் செய்யட்டும் இன்னைக்கு பெரும் பெரும் பாவங்களை செய்து கொண்டு சாதாரணமாக இருக்கிறார் சமூகத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு சமூகத்தில் பிரமுகர்கள்லாம் யார் யாரெல்லாம் சமூகத்தில் பெரியவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள் யார் சமூகத்தில் மிக முக்கியமானவர்கள் என்று இந்த சமூகம் நினைக்கிறது என்று சொன்னால் ஒழுக்கமற்றவர்கள் பெரும் பெரும் பாவங்களை செய்யக்கூடியவர்கள் துணிந்து அசிங்கங்களை செய்யக்கூடியவர்கள் அசிங்கப்பட்டவர்கள் திருடியவர்கள் ஊழல் செய்தவர்கள் சமூகத்தில் ஒழுக்கக்கேடான அனைத்து காரியங்களையும் செய்தவர்கள் அனைத்து ஒழுக்கக்கேடான காரியங்களுக்கு முன்னிலை வகிக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் இன்னைக்கு சமூகத்தில் மிக முக்கிய பிரமுகர்களாக கருதப்படுகிறார்கள் காரணம் அவர்களுக்கு வெட்கம் இல்லை இந்த சமூகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகம் வெட்கமற்றவர்களை தலைவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் எங்கு போய் கொண்டிருக்கிறது இந்த சமூகம் எனவே முதல்ல சமூகத்தில் முன்னேற்றத்திற்கு பிள்ளைகளுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு வெட்கத்தை கற்றுக் கொடுங்கள் வெட்கம் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய விபரீதங்கள் ஏற்படும் இஸ்லாம் வெட்கத்தை எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது என்பதையெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் இவைகளெல்லாம் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அது மட்டுமல்ல அருமையானவர்களை ஹிஜாப் விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு எந்த வகையிலும் ஹிஜாப் தடை இல்லை பெண் பிள்ளைகள் எந்த வகையான முன்னேற்றத்தையும் அவர்கள் செய்து கொள்ளலாம் அதற்கு எந்த வகையிலும் இஸ்லாம் தடை செய்யவில்லை அதற்கு ஹிஜாபும் ஒரு காலத்திலும் தடையாக இருக்காது ஆனால் வெக்கம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிவிடக்கூடாது எனவே அவர்களுக்கு வெக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதனுடைய முக்கியத்துவங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுதே அவர்களுடைய ஆடையில் ரொம்ப கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக பெண் பிள்ளைகள் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது சின்ன பிள்ளை தானே அவர்களுக்கு எப்படி வேண்டுமானால் ஆடை உடுத்திக் கொள்வோம் என்று கூடாது அருமையான தாய்மார்களே உங்களுடைய கையில் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறது இஸ்லாம் உங்களுடைய பிள்ளைகளை முன்னேற்றத்தின் பக்கம் கொண்டு போவதற்கு இஸ்லாம் உங்களுக்கே முதன்மை இடத்தை கொடுத்திருக்கிறது மூன்று இடத்திலும் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் அப்படியானால் உங்களுடைய பின் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது ஆடை விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருங்கள் அவர்களுடைய தொடை தெரிகிற ஆடைகளை உடுத்தாதீர்கள் சின்ன தானே நம்ம நிறைய பேர் இப்படி நடக்கிறோம் சின்ன தானே எனவே அவர்கள் தொடை தெரிகிற ஆடையை உடுத்து விடுவது அவர்களுடைய தொப்புள்கள் தெரிகிற மாதிரி ஆடையை உடுத்து விடுவது அவருடைய கைகள் தெரிகிற மாதிரி ஆடைகளை முன்கையை சொல்கிறேன் தெரிகிற மாதிரி ஆடைகளை உடுத்து விடுவது இப்படி விடுவதால் அவர்களுக்கு நாளடைவில் வெட்கமில்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறேன் நீங்கள் வயசுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஹிஜாபை கொடுக்குற பொழுது நீங்கள் திணிக்கிறீங்க அந்த புள்ள விரும்பி போடவில்லை என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறோம் பெற்றோர்கள் சொல்கிறாங்களே வேண்டி அந்த பிள்ளைகளுக்கு ஹிஜாபு போடுறது அல்லது கல்லூரியில் போட சொல்கிறாங்களே என்பதற்காக வேண்டி போடுகிறது அல்லது சமூகத்தில் போட வேண்டுமே என்பதற்காக வேண்டி போடுகிறது அப்படி உருவாக்கக்கூடாது உங்களுடைய பிள்ளைகளுடைய உணர்வுகளில் ஏற்பட வேண்டும் ஒழுக்கத்தை பற்றி அந்த உணர்வு பூர்வமாக அவர்களை ஹிஜாபை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது இது தாய் மீது கடமை தாய் என்று நான் சுருக்கிக் கொள்ளவில்லை பெற்றோர் குறிப்பாக தந்தையும் அதில் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றம் ஒழுக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறது முன்னேற்றம் ஒழுக்கத்தை தவிர்த்து ஆரம்பிக்கவில்லை என்பதை ஆழமாக உங்களுடைய கல்விகளிலே பதிவு செய்து கொள்ளுங்கள் அதுதான் சரியான முன்னேற்றமாக இருக்க முடியும் அருமையானவர்களை அதே போன்று கல்வி கற்கிற விஷயத்தில் சமூக முன்னேற்றத்திற்கு கல்வி மிகப்பெரிய பிரதான அம்சமாக இருக்கிறது குறிப்பாக பெண் கல்வி பெண் கல்வி படிக்கட்டும் அவள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வியை படிக்கட்டும் அவள் எந்த துறை சார்ந்த படிப்பாக ஆய்வு ரீதியான கல்விகள் இருக்கிறதா அவைகளை படிக்கட்டும் எந்த வகையிலும் கற்பதற்கு இஸ்லாம் தடை சொல்லவில்லை ஆயிஷா சித்தியா ரதி அல்லாஹானா அவர்களை பற்றி நாம் பார்க்கிற பொழுது அஃபகுஸ் வாயுநாஸ் எந்த அளவுக்கு என்று சொன்னால் திப்புலையும் அவர்கள் உயர்ந்து நின்றார்கள் அவர்கள் மருத்துவ கல்வியை பற்றியும் அவர்களுக்கு தெரியும் திப்பு நபி ரசூல்ல்லாவுடைய மருத்துவத்தை பற்றி சொல்வார்கள் ஆயிஷா சத்யார் அலி அல்லா மார்க்க விளக்கங்களில் அவ்வளவு தூரத்துக்கு மிகவும் உயர்ந்த விளக்கம் படித்தவர்களாக இருந்தார்கள் அதிகம் அறிந்தவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது மசாலாக்களில் ஹல்லு ஏற்படுகிற பொழுது அவர்கள் அந்த ஹல்லுகளை அவர்கள் நிவர்த்தி பண்ணி கொடுத்தார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய சிறப்புக்குரியவர்களாக கற்றவர்களாக இருந்தார்கள் நம்ம படிக்கிறோம் அப்படியானால் இஸ்லாம் ஒரு காலமும் தடையாக இருந்ததில்லை கற்பதற்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு இஸ்லாம் ஒரு காலமும் தடையாக இருந்ததில்லை வீர விளையாட்டுகளை தெரிந்திருந்தார்கள் ஆயிஷா ஆயிசா சித்தியகாரதிகள் இப்படிப்பட்ட நிலைமையை பார்க்கிறோம் எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியான ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் சரியான கல்வி அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் அவர்களுக்கு அவைகளை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் இதைத்தான் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் எந்த கல்வி வேண்டுமானாலும் படிக்கட்டும் ஆர்க்கம் அனுமதித்த கல்விகள் அது மருத்துவ கல்வியாக இருந்தாலும் தாராளமாக போய் படிக்கட்டும் ஆனால் ஒரு ஷரத் அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா முதல் முதலாக அவர்கள் தங்களுடைய கல்வியை கற்பதற்கு முன்னால் அல்லது கற்ற பிறகு ஒரு பணியில் போய் இருக்கணும் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறாங்களா ஏதாவது ஜாபில் இருக்கணும் அப்படிங்கிற விருப்பப்படுறாங்களா இஸ்லாம் அதற்கும் தடை செய்யவில்லை போய் வேலை பாருங்கள் உங்களுக்கு எந்த கம்பெனியில் வேலை கிடைக்கிறது தாய்மார்களை போங்க அதற்கு இஸ்லாம் ஒரு காலமும் தடையாக இருந்ததில்லை ஆனால் இவைகளுக்கெல்லாம் கற்பதற்காக இருக்கட்டும் நீங்கள் போய் ஒரு இடத்துல வேலை செய்வதாக இருக்கட்டும் நீங்கள் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதாக இருக்கட்டும் தாவா களத்தில் நீங்கள் பணியாற்றக்கூடியதாக இருக்கட்டும் நீங்கள் பிறரை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் அவைகளை செய்யுங்கள் எந்த வேலையும் செய்யுங்கள் ஆனால் இந்த நிபந்தனைகளை மறந்து விடாது ஒன்று உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது குல்லுக்கும் மஸ் ஊளுன் அன்றா ஐயத்திகி நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளிகள் அனைவர்களும் உங்களுடைய பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் சொல்றாங்க வேலைக்கு போங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது உங்களுடைய வீட்டில் உள்ள உங்களுடைய கணவனை பராமரிக்கிற பொறுப்பு உங்களுடைய கையில் நீங்க மசூல் அதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் உங்கள்கிட்ட இந்த மசூலியத்து இருக்கிறது இந்த மாதிரியான பொறுப்பை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் நீங்க வேலைக்கு போகும்போது உங்களுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த உரிமைகளை ஹக்குகளை நீங்கள் செய்யாமல் அந்த வேலைக்கு போக முற்பட்டால் இஸ்லாம் அதை விட்டுட்டு உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய் என்று சொல்கிறது அதற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றால் நீங்கள் வேலைக்கு போங்க இது முதல் நிபந்தனை இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு எல்லா வகையான முன்னேற்றங்களுக்கும் இஸ்லாம் தடையாக இல்லை இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைகள் பொதுவான நிபந்தனைகள் எந்த பணியாக இருந்தாலும் சரி இந்த நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கும் நீங்க தேவா களத்தில் போயிருந்தாலும் உங்களுடைய கணவனுடைய ஹக்குகளை சரியாக செய்துவிட்டு அந்த பணியை செய்யுங்க இல்லை என்றால் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய முடியாது காரணம் என்ன தெரியுமா உங்களை இஸ்லாம் உங்களுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்லியிருக்கிறது குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளை பராமரிப்பதற்கு யாரையாவது நியமித்து விட்டு நீங்கள் இந்த வேலையை செய்ய போறீங்க ஆனால் இஸ்லாம் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகள் அதிகம் உங்களை நெருக்கமாக இருப்பதற்கு மூன்று இடத்தில் உங்களை உங்களைத்தான் முன்னிலைப்படுத்தியிருக்கிறது அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போகிறீங்களா அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அவர்களுக்கு பண்ண வேண்டிய பராமரிப்புகளை விட்டுட்டு போறீங்களா அந்த பராமரிப்புக்கு தடை வராமல் பார்த்துக் கொள்ளுங்க விட்டு போறதாக இருந்தால் நீங்க ஏதாகிலும் ஒரு ஜாபுக்கு போவதாக இருந்தால் முதல்ல கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை உரிமைகள் பராமரிப்பு விஷயங்கள் இவைகளுக்கு தடை இல்லாமல் இருக்க வேண்டும் முதல் நிபந்தனை காரணம் பிள்ளைகள் உங்களுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள் உங்களுடைய தர்பியாவில் இருக்கிறார்கள் எனவே அந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இரண்டாவது ஹிஜாப் ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே ஹிஜாபையும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் ஹிஜாப் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய கல்வி கற்பதற்கு ஹிஜாப் தடையாக இருக்கிறது உங்களுடைய கல்விக்கு ஹிஜாபும் உங்களுடைய ஈமனும் தடையாக இருந்தால் கலட்டி வீசுவது உங்களுடைய ஹிஜாபை அல்ல உங்களுடைய கல்வியை இஸ்லாம் அந்த அளவுக்கு சொல்கிறது உங்களுக்கு கற்பதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது உங்களுக்கு வேலைக்கு போவது முன்னுரிமை கொடுக்கிறது நீங்கள் எல்லா வகையிலும் முன்னேற்றம் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஆனால் உங்களுடைய ஹிஜாபுக்கு அந்த முன்னேற்றங்கள்லாம் தடையாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் ஹிஜாபை தூக்கி வீசுவதல்ல இந்த பணிகளை இந்த கல்வி அனைத்து தூக்கி வீசுங்கள் ஏனென்றால் ஆகிரத்திற்காக வேண்டி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க இந்த உலகத்தினுடைய இன்பத்திற்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக வேண்டிய அல்ல இந்த உலகத்தில் உள்ள சமூகத்தை உருவாக்க வேண்டும் உனது பரதாவை கழட்டி விட்டால் ஒழுக்கமற்ற சமூகத்தை தான் இந்த சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கும் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை விரும்பவில்லை அதுக்கு பெரும் முன்னேற்றம் இல்லை அது பின்னேற்றம் அதன் மூலமாக ஒழுக்கக்கேடானவர்கள் உருவாகுவார்கள் என்பதை இஸ்லாம் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது எந்த புத்திஜீவி மறுத்தாலும் சரி நிலைமை அதுதான் உண்மை யதார்த்தம் அதுதான் எனவே ஹிஜாப் ஹிஜாப் ரெண்டு வகையான ஹிஜாப் இருக்கிறது நம்ம நிறைய பேர் ஹிஜாப் பதனை உடலை மறைப்பது மட்டும்தான் நினைக்கிறோம் உடலை மட்டுமல்ல உன்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய குலைந்து பேசுதல் அதுவும் ஒரு வகையில் ஹிஜாப் தான் அந்த ஹிஜாபை நீ பேட வேண்டும் குலைந்து பேசுதல் நீ பேசுகிற ஆனால் முழு ஹிஜாபை போட்டுட்டு அன்னி ஆண்கிட்ட விஷமத்தனமாக பேசுதல் இது உன்னுடைய நாவுக்கும் உன்னுடைய கல்புக்கும் உன்னுடைய ம உள்ளரங்கமான விஷயங்களுக்கு நீ ஹிஜாபு போடவில்லை வெளிரங்கமான பதிலுக்கு மட்டும் தான் ஹிஜாபு போட்டிருக்கிறான் எனவே அந்த ஹிஜாபு விஷயத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அருமையானவர்களே எனவே இதற்கெல்லாம் தடை இல்லாமல் இருந்தால் மருத்துவம் கூட படித்துட்டு போங்க அதே போன்று மூன்றாவது நிபந்தனை ஏன்னா நேரம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நெருங்கிருச்சு மூணாவது நிபந்தனை தனிமை ஆணும் பெண்ணும் தனிமையாக இருக்கிற நிலையில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது கண்டிப்பாக அந்த வேலையை தூக்கி வீசிருங்க இஸ்லாம் அதற்கு பேர் முன்னேற்றம் என்று சொல்லாது நாளைக்கு அது எந்த விபரீதத்தை கொண்டு போய்ந்து நிறுத்தும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நாம் கா பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாடு பார்த்து இருக்கிறோம் எனவே ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிற நிலையில் உங்களுக்கு அது அந்த மாதிரியான விஷயங்கள்ல அது கல்வியாக இருக்கட்டும் படிப்பாக எதுவாக இருக்கட்டுமே இப்படி ஒரு நிலை வந்தால் அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது அப்படியானால் தனிமை என்பது இல்லாத ஒரு நிலை ஆணும் பெண்ணும் தனிமை ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலை வரக்கூடாது ஏன் என்று சொன்னால் வஸல்லம் சொன்னாங்க மூணாவது ஷேத்தான் இருப்பான் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் நான் ஆசிரியர் நான் பெரிய அசரத் நான் பெரிய ஷேக் என்கிட்ட படிப்பதற்காக வந்திருக்கிறான் நான் உன்ன மகளாகத்தான் பார்க்கிறேன் மாணவியாகத்தான் பார்க்கிறேன் என்று சொன்னாலும் இஸ்லாம் ஏற்றுக்கிறாரு இஸ்லாம் ஒரு காலம் ஏற்றுக்கிறாரு காரணம் என்ன மூணாவது ஷேத்தான் இருக்கிறான் அப்படி ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கடியும் இல்லாமல் இருக்க வேண்டும் நாலாவதாக ஆணும் பெண்ணும் கலக்கிற ஒரு நிலையும் இருக்கக்கூடாது ரண்டரை கலந்து இருக்கிற மாதிரியான பணிகள் ரெண்டு பேரும் ஒன்றா வரவி இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நிறைய பார்வைகளில் தவறான பார்வைகள் இருக்கிறது அந்த பார்வைகள் சில நேரங்களில் மிகப்பெரிய பலகீனத்தை ஏற்படுத்திவிடும் எனவே ஆணும் பெண்ணும் கலக்கிற இந்த நாலு நிபந்தனைகளை உள்ளடங்கி உங்களுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி நீங்கள் எந்த பணியை செய்தாலும் சரி இஸ்லாம் வரவேற்கும் அதைத்தான் உண்மையான முன்னேற்றம் என்று இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் எந்த கல்வியை வேண்டுமானாலும் வடியுங்கள் எங்கு வேண்டுமானாலும் வேலைக்கு போங்க இந்த நாலு நிபந்தனையை மறந்துடாதீங்க ஹிஜாப் விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எனவே இஸ்லாம் பெண்களுக்கு முன்னேற்றமான வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறது ஏராளமான முன்னேற்றத்திற்குண்டான வழிகளை சொல்லியிருக்கிறது இந்த நிபந்தனைகளோடு நீங்கள் முன்னேற்றத்தின் பாதையின் பக்கம் எல்லா மக்களையும் அழைத்து செல்லுங்கள் அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குங்கள் அப்படி அப்படியான சமூகம் உருவாகிற பொழுது பெரிய மாற்றம் இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுவதைத்தான் இஸ்லாம் பெண்களிடத்திலிருந்து அதைத்தான் முன்னேற்றம் என்று விரும்புகிறது அதுதான் நமது நோக்கமாகவும் நம்முடைய இறுதி மூச்சாகவும் அதுதான் இருக்கிறது ஏனென்றால் ஈமான் ரொம்ப முக்கியமானது ஈமானை இழந்துவிட்டு ஒழுக்கத்தை இழந்துவிட்டு குரான் சுன்னாவினுடைய போதனைகளை மறுத்துவிட்டு எந்த படிப்பும் எந்த முன்னேற்றத்தையும் இஸ்லாம் முன்னேற்றம் என்று சொல்லவில்லை அவைகளெல்லாம் நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு மோசமான நிலை அல்லாஹ் ஆலமீன் இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து நாம் அனைவர்களையும் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாக்கிடத்தில் துவா செய்து எனது இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் அவ்வானா அனில் அஹமது இல்லாஹி ஹப்பில் ஆலமீன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா